தென்கொரியாவின் தலைநகர் சியோலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 146 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 105 பேர் காயமடைந்துள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஒரு மணி நேரத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 59 120 உயர்வடைந்துள்ளது. மேலும் 100 பேர் காயமடைந்துள்ளதாக உள்நாட்டு உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் அவசர கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தென்கொரியாவின் தலைநகர் சியோலில் கூட்ட நெரிசலில் சிக்கி 59 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சியோலில் இன்றிரவு ஹாலோவின் கொண்டாட்டங்களுக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்த போது இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களில் சுமார் 150 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ள நிலையில் இதுவரை 59 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நிலைமையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தென்கொரியாவின் பாதுகாப்பு தரப்பு மற்றும் மீட்பு குழுக்கள் ஈடுபட்டுள்ளது. கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னர் முதல் முறையாக முகக்கவசம் அணிவது கட்டாயம் அல்லாத வெளிப்புறத்தில் அனுமதிக்கப்பட்ட ஹாலோவின் கூட்டம் இது என்பதால் இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் மக்கள் விரைவாக வீடு திரும்ப வேண்டும் என்ற அவசர கால செய்தியொன்று யாங்ஷாங் மாவட்டத்தில் உள்ள அனைவரின் தொலைபேசிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.